ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க இருக்கிறதுலே அதுதான் வந்து ஈஸியாக சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து முக்கால் கப் மைதா எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்திங்கன்னா கால் கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்து ஒன் கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்பூன்லேயே நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் ட்ரை இன்கிரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா ஈவனாக ஆகி கிடைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக வந்துடும் மேலே வந்து இல்லைன்னா மேலே மட்டும் டாப்பில் மட்டும் கொஞ்சம் நல்லா உப்பி வந்துடும் கேக்கு அதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாதது தான் காரணம் வேறு ஒன்றுமே இல்லை என்ன தான் நீங்கள் சளிச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம முட்டையை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிஜி வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரியில் பண்ணியிருக்கேன் பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கன் கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் மேலே இந்த மாதிரி ஒரு மூடியில் மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முட்டை வந்து அடிச்சிடலாம் முட்டை வந்து நல்லா உங்களுக்கு பொங்கி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பாத்திரத்தில் வந்து எந்த வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் வந்து நல்லா முட்டை பொங்கி வரும் ஒரு டீஸ்பூன் வந்து வெணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முட்டை நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு பொங்கி கிடைக்கும் அதனால் சால்ட் ஆட் பண்ணுறோம் சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வினிகர் எடுத்துப்பாங்க நம்ம வந்து வினிகர் தேவையில்ல நம்ம வந்து வினிகர் இல்லை அப்படின்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வினிகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணுறத விட சால்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒன் கப் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் பவுடர் சுகர் வந்து நீங்கள் முக்கால் கப் வந்து சுகர் நார்மல் சுகர் எடுத்து பவுடர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் கப் கிட்ட அந்த மெஷர்மெண்ட் கிடைக்கும் ஒன் கப் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படின்னா ஃபோமி கன்சிஸ்டன்ஸியில் முட்டை நல்லா பொங்கி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஆயில் வந்து இப்போ ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து ஆயில் ஃபைனலாக தான் சேர்த்து பீட் பண்ணணும் இல்லைன்னா வந்து கேக் வந்து நம்ம ஆயில் பீட் பண்ண சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்பி ஆகிடும் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமும் வந்து ஒரு ட்வெண்ட்டி செகண்ட் நீங்கள் பீட் பண்ணுங்கள் போதும் அதே சமயம் பீட் ப ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் கம்மியாக பீட் ப கொஞ்சம் கம்மியாக பீட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆயில் வந்து அடியில் தங்கிவிடும் அதனால் சொல்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலேயும் பீட் பண்ணாதீங்க கம்மியாகவும் பீட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பால் வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும் ஆறுன பாலை விட இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆனால் கேக் பண்ணும்போது அந்த பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நான் இன்னொரு டிப் சொல்கிறேன் பால் வந்து இப்போ நீங்கள் கேக் பண்ணும்போது அப்போ நீங்கள் பால் காய வச்சுட்ருக்க தேவையில்ல அதாவது பால் சூடு பண்ணிகிட்ருக்க தேவையில்ல நீங்கள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி எப்பவுமே நம்ம பாலில் வந்து கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் ஒரு சுடு தண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் நீங்கள் வந்து கேக் அடிக்கடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேக் பண்ணும்போது பாலில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு பால் நல்லாவே சூடாகிடும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங் உங்களுக்கு எடுத்துருக்க எக்கு போடுறதும் உங்களுக்கு பால் தேவைப்படும் கரெக்டாக கால் கப் தேவைப்படாது நல்லா இப்போ கேக் நல்லாவே பேக் ஆகி வந்துடுச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை நான் என்ன சொல்லியிருக்கணும் அது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அது மாரியும் உங்களுக்கு கேக் வந்து நல்லா வரல அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்கள் கேக் வந்து த்ரீ லேயராக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டர்ன் டேபிளில் போர்டு வச்சுக்கோங்க இது வந்து ஒன் கேஜிக்கான கேக் தான் எப்போவுமே வந்து நீங்கள் கேக் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்டில் பார்த்தீங்கன்னா க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேக் வந்து அது மேலே வைங்க அதுவே நீங்கள் வந்து ஒரு டூ கேஜி இல்லை ஒரு டூ அண்ட் ஆஃப் கேஜி கேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ரீம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சு அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் வைங்க கேக் நல்லா ஸ்ட்ராங்காகவே அதில் ஒட்டிக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் நகரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் வந்து அடியில் வந்து க்ரீம் வந்து வச்சு அதுக்கப்புறம் கேக் வைக்கிறோம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் சிரப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கால் கப் சுகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிச்ச உடனவே இறக்கிடலாம் அதுக்கப்புறம் அது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கேக்கில் ஆட் பண்ணுங்கள் ஆறுனதுக்கு ஆறாததுக்கு முன்னாடியே நீங்கள் கேக்கில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேக்கில் வந்து க்ரீம் மெல்ட் ஆகும் அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக ஆடுற மாதிரி பார்த்துக்கோங்க சூடாக வந்து எந்த பொருளுமே வந்து கேக்கில் நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது க்ரீம் ஏன்னால் மெல்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இப்போ சம்மர் வேறு வந்துடுச்சு அதனால் ரொம்ப க்ரீம் வந்து மெல்ட் ஆகுது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் அதனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ரூம் டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கிற மாதிரி இடத்துல பார்த்து இந்த மாதிரி ஐசிங் பண்ணுங்கள் க்ரீம் பீட் பண்ணும் போதே நீங்கள் வந்து கூலிங்காக இருக்கிற இடமா பார்த்து க்ரீம் பீட் பண்ணுங்கள் அப்படினால உங்களுக்கு க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது உங்கள் வீட்டில் ஏசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏசி ரூமில் கூட க்ரீம் பீட் பண்ணுங்கள் அங்கேயே க்ரீம் பீட் பண்ணிவிட்டு ஏசி அதுக்கப்புறம் டெம்ப்ரேச்சர் கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஐஸிங் பண்ணுங்கள் ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் க்ரீமில் வந்து அந்த ஷைனிங்னஸ் நம்மளுக்கு கிடைக்காது ஒரு மாதிரி திப்பி திப்பியாக ஆகிடும் அதனால் பீட் பண்ணுற வரையும் கூலிங் அதிகமாக வச்சுக்கோங்க பீட் பண்ணதுக்கப்புறம் கூலிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து க்ரீம் பீட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து கேக் பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணுவீங்களே அப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே மாவு சலிப்பீங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை கொண்டு போய் இதில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சுருங்க அது நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஏசி இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொன்னேன் இந்த டிப்பு நெக்ஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து ரொம்ப ஷார்பேஜாக நம்ம வந்து கேக் வந்து ஃபினிஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம சாக்லேட் தான் சைடில் ஒட்ட போகிறோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்ச சாக்லேட் எடுத்து சைடில் ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்து சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா லேயர் லேயராக உங்களுக்கு கிரேட்டாக கிடைக்கணும் அப்படின்னா ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே சாக்லேட் எப்போவுமே வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது ஒன்றுமே கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் அந்த சாக்லேட் கவரோடே வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு பால்தீன் கவர் ஏதாவது ரேப் பண்ணி வச்சுக்கோங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க சாக்லேட் பார்த்திங்கன்னா நம் நார்மலாக நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து சம்மர் இருக்கிறனால கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க அந்த சாக்லேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து கிரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா லேயர் லேயராக கிடைக்கும் அதுவே நீங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் அந்த சாக்லேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் கிரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேயர் லேயராக சாக்லேட் வந்து இந்த மாதிரி கிடைக்காது ஒரு மாதிரி தூள் தூளாக மண்ணு மாதிரி மாவு மாதிரி தான் கொட்டும் அப்படிதான் உங்களுக்கு சாக்லேட் தேடும் போது கிடைக்கும் லேயர் லேயராக கிடைக்காது அதனால் நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் க்ரீ க்ரீம் வந்து பீட் பண்ணுறீங்கல்ல அப்போ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூலிங் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு டேட் பண்ணி வச்ச சாக்லேட்டை சின்னதாக ஒரு ஸ்பேச்செலாம் வச்சு சைடில் ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டார் நாசல் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எல்லாம் சுற்றி கிடைக்கணும் அப்படின்னா நேருக்கு நேராக வந்து அந்த பூ போட்டுக்கோங்க நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு பைப்பிங் பேக் வந்து நீங்கள் போடுற ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகலை ஸ்லோவாக தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்லோவாக பைப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும் அதுவே நீங்கள் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி பைப் பண்ணிங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுல தான் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து இருக்குது நான் வந்து இப்போ பார்டர் வந்து அதே ஃப்ளவர் நசல் போட்டு பார்டர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதே ஃப்ளவர் டிசைனில் வந்து பார்டர் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டில் கொடுத்துக்கிட்டேன் மேலே வந்து செடி வச்சுட்டு உங்கள் கிட்டே சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஃபார்ஸ்ட் கேக்கு சாக்கோ சிப்ஸ் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு கேக் வந்து லுக்காக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து நேம் ரைட்டிங் நாசல் போட்டு இந்த மாதிரி நல்லா நேம் ரைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேக் வந்து ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லை உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் எந்த நேரத்தில் நான் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதனால் என்ன டவுட்னாலும் கேளுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்